ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமுண்டதாக இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறவங்க யாவரையும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த சுவிசேஷ மாலை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இன்றைக்கு இந்த சுவிசேஷ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபித்து ஒரே ஒரு பாடலை நாம் பாடி செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியினுடைய இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே ஆவலோடு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள், ஆண்டவரே இக்கட்டிலும் துன்பத்திலும் நெருக்கத்திலும் போராட்டங்களிலும் ஆண்டவரே விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய மக்களுக்கு விடுதலையின் நற்செய்தி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, கிருபையின் கரத்திலே தாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொருத்துக்குள்ளாக உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் கடந்து செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. இப்பொழுது நாம் ஒரு பாடலை கேட்டு பின்னதாக நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இந்த மாலை வேளையிலும் நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்ற பாடல் நாம் செய்து பாடலாம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், வானபூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார், வானபூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார், சர்வ சிருஷ்டியில் நாயகன், சர்வலோகத்தில் ஆண்டவர், சர்வ சிருஷ்டியில் நாயகன், சர்வலோகத்தில் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே, நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே, அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம், அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரணர், இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரணர், சர்வ வல்லமை உடையவர், சகல அதிகாரம் நிறைந்தவர், சர்வ வல்லமை உடையவர், சகல அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே, நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே, நம் இரட்சகர் கண்மலை அவரே நம் தஞ்சமே, நம் இரட்சகர் கண்மலை அவரே நம் தஞ்சமே, எல்லாம் சேர்ந்து படம் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே, அவரையே நம்புவோம்,
என்றென்றும் ஆராதிப்ப இந்த மாலை வேளையில ஒரு நம்பிக்கையோடு இந்த சரணத்தை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருவார். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. ஆமென். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம் என்றென்றும் ஆராதிப்போம். சேர்ந்து சொல்லலாம். அவரையே நம்புவோம் என்றென்றும் ஆராதிப்போம். சேர்ந்து பாடலாம். இயேசுவே ஆண்டவர் நம் இயேசுவை போலவே வேறே இரட்சகர் இல்லவே. நம் இயேசுவை போலவே வேறே இரட்சகர் இல்லையே. நம் இரட்சகர் கண்மலை அவரே நம் பஞ்சமே. சென்று பாடலாம். நம் இரட்சகர் கண்மலை அவரே நம் பஞ்சமே. இயேசுவே ஆண்டவர் கேட்கும்படி ஆவலோடு காத்திருக்கிற தேவ ஜனமே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒருவேளை விடாய்த்து உங்கள் வாழ்க்கையில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இப்பொழுது இந்த சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமுடையவர்களாக இருங்கள். இதுவரையில் நீங்கள் பல வார்த்தைகளை கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதற்கு எந்த சந்தேகமில்லை. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 12 நாம் திருப்பிக் கொள்வோம். 38 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சாப்டர் 12 verse 38. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. இங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து வேதபாரகரிலும் பரிசேயரும் சிலர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளத்தை தேடுது. எங்கே இருந்தாலும் நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்குமா? நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் யாராச்சும் ஒரு அடையாளத்தை காண்பித்து ஒரு கையளவு மேகம் தெரியுமா என்று சொல்லி இன்றைக்கு உலகமே திண்டாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நாம் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை யாவரும் அறிவோம். இந்த COVID-19 உலகமே இன்னைக்கு தத்தளித்து கொண்டு இருக்கும் பொழுது இன்றைக்கு எந்த தேசத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வரும், யார் நமக்கு விடுதலையை கொடுப்பா என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக ஒரு உள்ளான ஒரு ஏக்கம் கூடவே பயமும் அதோடு கூட கலந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் ஒவ்வொரு நாள் செய்தித்தாளை திருப்பும் பொழுது நல்ல செய்திகள் ஏதாகிலும் ஒரு அடையாளமாய் கிடைக்குமா, ஒரு அடையாளமாக ஏதாகிலும் அரசாங்கத்திலிருந்து அறிவிப்பார்களா என்று நாம் செய்தித்தாள்களையும் நாம் நியூஸையும் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கிற ஒரு அடையாளத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நம்முடைய வாழ்க்கையில் வேற ஒரு அடையாளமும் காணப்படவில்லை. இப்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனு அவதாரம் எடுத்து அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த பூமியிலே அவர் அவதரித்திருந்த நாட்களிலே அவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, இயேசுவே, உம்மால் ஒரு அடையாளத்தை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று சொல்லி. இன்றைக்கு உலகமே அப்படி தேடிக்கொண்டிருந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது
ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை, வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை என்று இங்கே தெளிவாக சொல்லுகிறார். இவர்கள் கேட்டது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு அடையாளத்தை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது அவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, பல வருஷங்களுக்கு முன்பாக தோன்றிய அங்க யோனாவினுடைய அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த யோனா தீர்க்கதரிசி என்ன செய்தார் என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் அவரை நினிவே பட்டணத்திற்கு அனுப்பி அந்த மக்களை எச்சரிக்கும்படியாக அவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அந்த நினைவை பட்டணத்திற்குள்ளாக போக மறுத்து, அவர் மறுதளித்து, அவர் அங்கே போக மனமில்லாமல் தர்ஷீஸ் என்ற பட்டணத்துக்கு போக கப்பல் ஏறி போன வேளையிலே அங்கே நடந்த சம்பவத்தை ஒருவேளை நீங்கள் பார்க்கிற அநேகர் அறிந்திருக்கலாம், ஒருவேளை சிலர் அறியாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்ன நடந்தது என்று சொன்னால், கடலிலே ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஒரு பெரும் காற்று வந்தது, ஒரு புசல் காற்று வீசிற்று, கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த கப்பலில் இருக்கிற யாவரும் அவரவர் தம் தம் தேவனை தொழுது கொண்டு எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருந்த வேளையிலே யோனா என்கிற ஒருவன் மாத்திரம் கப்பலினுடைய அடித்தட்டிலே நிம்மதியாய் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த மாலுமி அவனிடத்தில் வந்து கேட்கிறான், நீ யார், எங்கிருந்து வந்தவன், இப்படி நிம்மதியாய் தூங்குகிறாயே என்று சொன்ன பொழுது, வானத்தையும் சமுத்திரத்தையும் படைத்த ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரன் நான், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் வந்தேன், என்னை தூக்கி கடல்ல போடுங்க, காற்றும் கடலும் அடங்கிரும்னு சொன்னார். உடனடியாக அவரை தூக்கி கடல்ல போட்ட உடனே ஆண்டவர் பாருங்க, அந்த யோனாவை மீண்டும் நினைவே பட்டணத்துக்கு கொண்டு வருவதற்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஒரு பெரிய திமிங்கலம் அவரை விழுங்கி கிட்டத்தட்ட மூன்று நாள், மூன்று இரவு மூன்று பகல் மீனின் வயிற்றிலே இருந்த யோனா அவர் நினைவே பட்டணத்துக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 40 வசனத்தை வாசிக்கலாம். யோனா இரவும் பகலும், யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், நினிவேவின் பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, இதோ யோனாவிலும் பெரிய, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து, நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள், இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்று இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து உரைத்தார். அப்போ யோனாவின் அடையாளம் என்று வேறொரு அடையாளம் இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், எப்படி மீனின் வயிற்றுக்குள் யோனா மூன்று நாள் இரவும் பகலும் இருந்தாரோ, இயேசு கிறிஸ்துவும் எதுக்குள்ள இருக்க வேண்டும், இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் ஆண்டவர் இருந்து மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், உயிர் தெளிந்த இயேசுவே அல்லாமல் உங்களுக்கு வேற அடையாளம் கிடையாதுப்பா. அதுதான் இன்றைக்கு அடையாளம் சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு மாத்திரமில்லை, ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெளிதல் நமக்கு ஒரு அடையாளம். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் மரித்தார்கள், எத்தனையோ கல்லறைகளை நாம் பார்க்கிறோம், மாமனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் மரித்தார்கள். மறித்து அவருடைய சவங்கள் எல்லாம் கல்லறைக்குள் வைக்கப்பட்டு கல்லறைகள் இன்றைக்கும் அடைக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலேயே ஒரே ஒருவருடைய கல்லறை மாத்திரம் இன்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கல்லறை அல்லாமல் வேறொரு கல்லறை இல்லை. இது சரித்திரம். இந்த சரித்திரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எருசலேமுக்கு, இஸ்ரவேல் என்ற நாட்டிற்கு நீங்கள் கடந்து செல்வீரனால் அங்கே யாவருடைய கண்களும் பார்க்கும்படியாக அது நமக்கு ஒரு ஆதாரமாக இன்றைக்கும் அந்த கல்லறை
திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். கரங்களோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ யோனாவிலும் இயேசு பெரியவர். ஏன் அங்கே ஏன் சொல்லுகிறார், நினைவே பட்டணத்தார் எழுந்து நின்று இந்த சந்ததியாரோடு அவர்கள் குற்றம் சுமத்துவார்கள், இந்த சந்ததியின் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்று ஏன் இயேசு சொன்னார்னா, யோனா என்கிற தீர்க்கதரிசி மனமில்லாமல் நினைவே பட்டணத்துக்கு போனான். போக மனமில்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் யூதர்கள் அல்லாதவர்கள், அசீரியர்கள். யோனாவுக்கு என்ன ஒரு வைராக்கியம், நம்முடைய தேவன் யூதர்களுக்குரிய தேவன், யூதர்களுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களுக்கு அல்ல என்கிற ஒரு கடும் வைராக்கியம். யூதர்களை குறித்த ஒரு வைராக்கியம் உடையவனாக இருந்தானே ஒழிய தேவனுடைய இருதயம் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தருணத்தை தந்து மன்னிப்பை தந்து அவர்களுக்கு ரட்சிப்பை அருள வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பத்துக்கு அவன் இணங்காமல் அவன் தன்னுடைய சொந்த ஜனமாகிய யூதர்களுக்கு மாத்திரம்தான் யெகோவா என்கிற தேவன் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அல்ல என்பதை அவன் ஆணித்தரமாக அவன் உணர்ந்தபடியினால் அவன் போக மறுத்தான். ஆயினும் ஆண்டவர் அவனை மீனின் வயிற்றுக்குள் 3 இரவு 3 பகல் அந்த மீனின் வயிற்றிலிருந்து நினைவேவிலே போய் அங்கே இறங்கு போய் சேரும்படியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த நினைவேவுக்கு போன பொழுது அங்கே நடந்த சம்பவம் என்ன, அவன் நினைவேக்குள்ளாக பிரயாணப்பட்டு அவன் போய் அங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பொழுது இவனுடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். திருப்பிக் கொள்ளலாம் யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:1 வாசிப்போம். இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா அந்த மீன் அவனை கடற்கரையில விட்டதிலிருந்து 3 நாள் பிரயாணம் நினைவே அவ்வளவு தூரமாக இருந்தது. அந்த மீன் அவனை கடற்கரையிலே விட்ட இடத்திலிருந்து 3 நாள் பிரயாணப்பட்டு அவன் நினைவே என்கிற மகா நகரத்திற்கு அவன் போய் சேர்கிறான். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு இன்றும் 40 நாளுக்குள்ளாக நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி அந்த மக்களுக்கு அவன் கூறினான். அப்பொழுது நினைவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடித்துக் கொண்டார்கள். பாருங்க, விசுவாசத்துக்கு ஒரு நல்ல அடையாளம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், உபவாசம். ஒருத்தனுக்குள்ள விசுவாசம் இருக்குது வந்துச்சுன்னா அவன் உபவாசியத்தை ஜெபிக்க ஆரம்பிப்பான். உபவாசம் ஜபம் என்பது எதற்கு ஒப்பனையா இருக்குன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருப்பதற்கு அது ஒரு அடையாளம். இந்த மக்கள் விசுவாசமே இல்லாத அசீரிய ஜனங்கள், இவர்களுக்கு போய் இவன் பிரசங்கம் பண்றான். எப்படிப்பட்ட ஆளு, மோசமான ஆளு. இவர்கள் ரட்சிப்பு, இவங்க ரட்சிக்கப்படணுன்ற எண்ணமே இல்லாத ஆளு, கரிசனே இல்லாத ஆளு. இந்த பட்டணத்துக்கு போக சொன்னா வேறே பட்டணத்துக்கு ஓடினவன். இவனை பிடிச்சு ஈவிறக்கம் இல்லாத இந்த ஆளை தான் ஆண்டவர் அனுப்புனாரு. ஆனா இவன் பிரசங்கத்தை கேட்டு இன்னும் 40 நாள் உண்டு. எத்தனை நாளுக்குள்ள நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும், தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பட்டணத்தின் மேல் வந்து இந்த பட்டணம் அழிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் உரைத்த பொழுது 40 days டைம் கொடுக்கிறார். ஆனா அந்த ஜனங்க 40 நாள் இருக்குதா, சரி நாங்க 35 நாள் வரைக்கும் எல்லா ஆட்டத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமே நாங்க மனம் திரும்புறோம்னு சொல்லலையா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, ஞானஸ்தானம் எடுக்க போறார். ஞானஸ்தானத்துக்குள்ளதாக என்னென்ன படம்லாம் பார்க்கணுமோ பார்த்துட்டு எவ்வளோ அவரால் சிகரெட் பிடிக்க முடியுமோ பிடிச்சிட்டு ஞானஸ்தானம் எடுத்து அதுலேருந்து விட்டுடலான்னு சொல்லி அவர் அப்படி செஞ்சாருன்னு சொன்னார். எனக்கு அது ஒத்துக்கொள்ளவே முடியல. ஏனென்றால் ரட்சிப்பு, ஞானஸ்தானம் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்கப்பட்டேன் என்பதை நான் காண்பிப்பதற்கு தான் ஞானஸ்தானமே ஒழிய அந்த ஞானஸ்தான நாள் வரைக்கும் அவர் எல்லா சினிமாவும் பார்த்தாராம். எவ்வளவு சிகரெட் பிடிக்க முடியுமோ அவ்வளோ சிகரெட் பிடிச்சாராம். அதுக்கப்புறமே ஞானஸ்தானம் பெற்றாராம். நான் சொல்கிறேன், ஒரு உள்ளுக்குள்ள ஆசையை வச்சுட்டு வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவைகளின் மேல் வெறுப்பை தருகிறவர் தான் தேவன். நமக்கு அப்படிப்பட்ட ரட்சிப்பு, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. இந்த இடத்துல பார்க்கும்போது 40 நாள் உண்டு.
இன்னும் 40 நாள் உண்டுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஜனங்க கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் தேவனை விசுவாசித்து அவர்கள் உபவாசத்தை கூறி வாசிக்கலாம். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம்தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மயமுடையதாக. இன்றைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை இந்த பொல்லாத மனுஷன் யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட இந்த ஜனங்க ஒருவேளை ஆண்டவர் நமக்கு மன்னிக்கலாம் சொல்லி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி தங்களுடைய பொல்லாத கிரியைகளெல்லாம் விட்டு தங்கள் பொல்லாத கிரியைகள் கைகளின் கொடுமை அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளின் கொடுமையும் விட்டு திரும்பு கடவர்கள் என்று சொல்லி மனம் திரும்பினார்கள். முதல்ல விசுவாசித்தாங்க, அவர்கள் உபவாசம் பண்ணினாங்க, மனம் திரும்பினாங்க, தங்களுடைய பாவங்களான அறிக்கை செஞ்சாங்க. ஒருவேளை தேவன் இருக்குவ நான் சொல்கிறேன், இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இந்த சூழ்நிலையில் அங்கே பார்க்குறோம் ராஜா முதல் ஆண்டி வரைக்கும் மிருக ஜீவர்கள் முதல் கொண்டு உபவாசம் இருந்து தண்ணீர் குடியாமலும் புசியாமலும் உபவாசம் பண்ணாங்க. செய்வேன் என்று சொன்ன தீங்கை தேவன் செய்யாமல் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். உருளை இந்த செய்தியை பார்த்துக்கோ அன்பான சகோதரி சகோதரியே. உருளை நம்முடைய தேசத்தின் மேல் உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய இந்த கொடிய தீமை அகல வேண்டும் என்று சொன்னால் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. எல்லா மனுஷரும் ராஜாக்கள் முதல் எல்லா அதிகாரிகள் முதல் யாவரும் தேவனே உம்மை அல்லாமல் வேறே வழி இல்லை, எங்களின் கைகளின் பிரயாசம் அல்ல, விஞ்ஞானம் அல்ல, எங்களுடைய மருத்துவம் அல்ல, எங்களுடைய பிரயாசம் அல்ல, இயேசுவே தேவனே நீர் ஒருவரே விடுதலை தருகிறவர் என்று சொல்லி யாவரும் ஆண்டவரை நோக்கி மண்டியிட்டு யாவரும் ஆண்டவரை நோக்கி முறையிடுவார்களானால் நிச்சயமாக தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் நம் தேவன். அழிப்பேன் என்று நிர்ணயம் பண்ணின நினைவை அழியாமல் இந்த ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தங்கள் கைகளின் கொடுமையை விட்டு திரும்பினபடினால் கொடுமையுள்ளவர்களாய் இருந்தார்களையா அவர் தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த ஜனங்களை அழியாமல் விட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் என்ன சொல்ல வர்றாரு, இந்த மோசமான ஆளு யோனா இவன் போய் பிரசங்கம் பண்ணியே அந்த ஜனங்க மனம் திரும்பிட்டாங்களே, உங்கள் நடுவிலே நான் யோனாவிலும் பெரியவர், யோனா 3 நாள் மீனினுடைய வயிற்றிலே இருந்தான், மீனினுடைய வயிற்றிலே 3 நாள் இரவும் பகல் இருந்தான், ஆனால் நானும் 3 நாள் இரவும் பகலும் பூமியினுடைய இருதயத்திலே நான் அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு இறங்கி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன். என்ன இல்லாமல் உயிர்த்தெழுந்த இயேசுவை அல்லாமல் இந்த உலகத்திற்கு வேறு அடையாளம் இல்லை என்பதை தெளிவாக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். கரங்களை தாண்ட மகிமை செலுத்தும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் உங்களுக்கு மத்தியிலே உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பாவத்தை பரிகரித்தவர், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான், ரிசரக்டட் கிரைஸ்ட், உயிர்த்தெழுந்து. யோனாவிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். ஆனால் இந்த அடையாளத்தை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம ஜப்பான்காரன் நமக்கு ஏதாச்சும் ஒரு அடையாளம் காட்டுவானா, ரஷ்யாக்காரன் ஒரு அடையாளம் காட்டுவானா, இந்த நாட்டுக்காரன் நமக்கு ஏதாச்சும் ஒரு விடுதலை கொடுப்பானா, எந்த நாட்டுக்காரனாலும் முடியாதையா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரமே முடியும். இந்த மாலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரி சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை எத்தனை மோசமான நிலைமையிலே
அழிவுக்கு நேராக உங்கள் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கலாம். எல்லாம் முடிந்து விட்டது, இனி எனக்கு எந்த விமோச்சனும் இல்லை. ஒருவேளை அன்றைக்கு சொன்னது போல இன்னும் 40 நாளுக்குள்ள இந்த நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்ற வார்த்தையின்படி, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இன்னும் 40 நாளுக்குள்ள பெரிய காரியங்கள் எல்லாம் தலைகளாக மாறி போகலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்களானால், இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அவர் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணி, அவருடைய இரத்தமே இல்லாமல் நம்முடைய பாவங்களை போக்கத்தக்க இரத்தம் இல்லையே. அந்த இரத்தம் புண்ணிய இரத்தம், மாசற்ற இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம், குற்றமற்ற இரத்தம். அந்த இரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டு கல்வாரி சிலுவையில நமக்காக அவர் மரித்திருக்க, மரித்த இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே போய்விடவில்லை. சரித்திரத்தை இரண்டாக மாற்றினவர், சரித்திரத்தை தலைகளாய் மாற்றினவர். இதுவரையிலும் எந்த மனிதனும் கண்டிராத விதத்திலே இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று நினைத்த பொழுது மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழும்பினார். ஹலலூயா, ஹலலூயா. கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்திதான் இன்றைக்கு ஒரு பெரிய அடையாளமாயிருக்கிறது. தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான விசுவாசியே, ஒருவேளை இயேசுவை அறியாமல் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்காக நான் மரித்தேன், உனக்காக நான் உயிர்த்திருக்கிறேன். உன்னை உயிரோடு காக்க, உன் ஜீவனை காக்க, உன்னை விடுதலையாக்க நான் இருக்கிறேன். என் செய்தியை நீ கேட்பாயானால், யோனா ஒரு மோசமான ஆள், அவன் செய்தியை கேட்டு மனம் திரும்பினாங்களே, என் செய்தியை கேட்டு மனம் திரும்ப மாட்டீங்களான்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உலகமே இயேசு என்றால் யார் என்று அறியும், ஆனால் அவருடைய செய்தியை கேட்க மனமில்லையே. இன்றைக்கு ஏதோதோ பிரச்சனைகளை, ஏதோதோ என்னென்ன காரியங்களாம் ட்ரை பண்ணுறீங்க, என்னென்னமோ செய்து பார்க்குறீங்க. நான் சொல்கிறேன், ட்ரை ஜீசஸ், ட்ரை ஜீசஸ். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் பரீட்சித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி பாருங்கள். ஐயா, இயேசு வண்டையில் வந்த ஒருவரையாகிலும் அவர் புறம்பே தள்ளினதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். யோனாவிலும் பெரியவர் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தவன் யோனா, மோசமானவன், ஆனால் 3 நாள் பூமியின் இருதயத்திலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அவன் அந்த ஜனங்கள் ரட்சிப்படே கூடாது, அந்த ஜனங்கள் அவர்கள் மனம் திரும்பிவிடக்கூடாது என்று எண்ணினவன். 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்து வாசிப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காணொளியை பார்த்துக்கொண்டு அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் ரட்சிப்படைய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அழிவிலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் பிரியமுடையவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்காமல், அன்றைக்கு அந்த நினைவே மக்கள் யோனாவின் சத்தத்தை கேட்காமல் இருந்திருந்தால், 40 நாளுக்குள்ள நினைவே என்கிற பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போயிருக்கும், நரகத்தில் போய் தள்ளப்பட்டிருப்பான். ஆனால் அன்றைக்கு இருந்த மக்கள் காக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள், காக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த யோனாவிலும் பெரியவர். ஏனென்றால் யோனா அவங்களாம் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு எண்ணினா, ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷரும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அவர் அடிமை என்றும் சுயாதீனனும் என்றும் இல்லை, எல்லா மனுஷரையும் அவர் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கிறார். மகனே மகளே, சகோதரே சகோதரியே, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறபடினால் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், ஆண்டவரிடத்திலே உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தாண்டு மகிமை செலுத்துவோம். அப்போ அடையாளத்தை தேடினார்கள், அவர்களுக்கு
யோனாவின் தீர்க்கதரிசி என்று சொல்லி அந்த அடையாளத்தை ஒப்பிட்டு தன்னை இயேசு கிறிஸ்து காண்பித்து அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேனே நான் தான்ப்பா உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தென் தேசத்து ராஜஸ்திரி, அடுத்த வசனம் எத்தனாவது வசனம், 42, 42 வசனத்தை வாசிக்கலாம். தென் தேசத்து ராஜஸ்திரி, தென் தேசத்து ராஜஸ்திரி, பூமியின் எல்லைகளில் இருந்து, பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கு, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமுனிலும் பெரியவர் இங்கே இருக்கு. அந்த தென் தேசத்து ராஜஸ்திரி யோனா பாருங்க, இங்க தென் தேசத்து ராஜஸ்திரி அவ பாருங்க என்ன பண்ணாலும், யாருடைய ஞானத்தை கேட்க வந்தா, சாலமோனுடைய ஞானத்தை கேட்க, தூரமான தேசம் அவர் உலக அந்த பூமியின் கடைசியிலிருந்து அவர் பெறப்பட்டு வந்தா, நீண்ட பிரயாணம். சாலமன்கிற ராஜா அவனை போல ஒரு ராஜா வாழ்ந்தது இல்லை என்று சொல்லி சரித்திரம் சொல்லுது. அவருடைய ஆஸ்திகள், அவருக்கு இருந்ததான சொத்து சம்பத்து, அவருக்கு இருந்ததான ராஜ மகிமை எல்லாம் விசேஷித்தது. ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் சாலமோனுக்கு ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால், சாலமோன் ஞானத்தினால் நிறைந்தவனாயிருந்தான். சாலமோனிலும் ஞானமுடைய சாலமோன் பாருங்க, விசேஷித்த ஞானம். ஆண்டவர் அவருக்கு தரிசனமாய் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் கேட்ட பொழுது, சாலமோன் ராஜ்யபாரத்தையோ சத்துருக்களினுடைய ஜீவனையோ அவன் சொத்தையோ சம்பத்தையோ கேட்காமல் அவன் கேட்டதெல்லாம் என்ன கேட்டான் தெரியுமா, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை தாரும் என்று கேட்டான். ஆதலால் கர்த்தர் அவனுக்கு தேவன் அருளின ஞானத்தை அவனுக்கு தந்தருளினபடினால், விஸ்டம், இன்றைக்கு அறிவு நிறைய பேருக்கு இருக்குது. அறிவு என்பது நம்ம படித்து கம்ப்யூட்டர் படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், ஜியாகிரஃபி படிக்கிறோம், சோசியல் படிக்கிறோம், அறிவு வருது, வெளியிலிருந்து வரக்கூடியது அறிவு. ஆனால் ஞானம் என்பது பரத்திலிருந்து வரக்கூடியது ஞானம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அறிவு இருக்குது, ஞானம் இல்லை. இன்றைக்கி அறிவும் ஞானத்தையும் தருகிறவர் தேவன் ஒருவரே, அல்லேலூயா. அப்போ அந்த அறிவையும் ஞானத்தையும் யாருக்கு தந்தருளினார், சாலமோனுக்கு தந்தருளினார். அந்த சாலமோனின் ஞானத்தை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமயம் ஒன்று ராஜாக்கள் 3:16 வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3:16 திருப்பிக் கொள்வோம், 16 வாசிக்கலாம். 16 அப்பொழுது வேசிகளான இரண்டு ஸ்திரீகள், ராஜாவிடத்தில் வந்து, அவனுக்கு முன்பாக நின்றார்கள், ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம், நாங்கள் குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன், நான் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3 இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்ற, இவளும் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றா, நாங்கள் ஒருமித்து ஒரே வீட்டில் குடியிருந்தோம், இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை, எங்க ரெண்டு பேரை தவிர்த்து வீட்டுக்குள்ள யாரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ, ராத்திரி தூக்கத்துல என்ன பண்ணா, தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்தது. அந்த அளவுக்கு அந்த ஸ்திரீக்கு பிள்ளையின் மேல அவ்வளவு அக்கறை பாருங்க, உருண்டு தூக்கத்துக்காக உருண்டு கொன்ன தாய், அப்படிலாம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. என்னுடைய நண்பன் ஒருவன் இப்படிதான், ஒரு பெரிய டாபர்மேன் நாய் வாங்கிட்டு, அந்த நாய் ஒரு குட்டி போட்டால் அது 2000 ரூபா. அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து 1990 அந்த டைமில் 2000 ரூபா விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நாய்க்கு எல்லா ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து அதுக்கு குட்டி போட்டுச்சு. குட்டி போட்டு 8 குட்டியோ 9 குட்டியோ போட்டுச்சு. அப்போது 9 × 2 எவ்வளோ, அது 18000 ரூபா. அப்போது யமஹா மோட்டர் சைக்கிள்னா ரொம்ப ஃபேமஸ். அப்போ யமஹா மோட்டர் சைக்கிள் அப்போ பார்த்தீங்கன்னா 14000 ரூபா என்ன தான் அவர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் அந்த நாய் பாருங்கள், அந்த குட்டி மேலேயே உருண்டு படுத்து எல்லா குட்டியும் என்ன பண்ணிடுச்சு, சாப்பிட்டுடுச்சு, சாகடிச்சிடுச்சு. 2 குட்டியோ 3 குட்டியோ இருந்தது, அதில் 2 குட்டி சாப்பிட்டுடுச்சு. 2 குட்டி என்ன பண்ணிடுச்சு, சாப்பிட்டுடுச்சு. இன்னும் ஒரே ஒரு குட்டி தான் இருந்துச்சு, அந்த குட்டி சரியாக பால் குடிக்காமல் அதுவும் செத்து போச்சு, மொத்தமும் போச்சு. பாருங்கள், நாய் தான் இப்படி பண்ணுதுன்னு பார்த்தா மனுஷர் கூட எப்படி இருக்கிறாங்க, தூக்கத்துக்காக தன் சொந்த குழந்தைய கொன்ன ஒரு தாய், எவ்வளோ மோசமான தாய் பாருங்கள். சரி, தூக்கத்தில் கொன்னாலே அதோடு இருந்தாலா என்ன செஞ்சா பாருங்கள், அவன்
தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால அது செத்து பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து, பாருங்க இப்போ ஆள் மாறாட்டம் பண்றா, என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். ஏன்னா ஒரு ஆம்பளை பிள்ளையா இது, நம்ம இப்ப வளர்ந்துச்சுன்னா நமக்கு ஏதாச்சும் கஞ்சி ஊத்தும், நம்மளை காப்பாத்தும் சொல்லி. ஏன்னா ரெண்டு பேரும் வேசிகள், இவர்கள் குடும்பம்லாம் கிடையாது, தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். இவள் பார்க்கிறாள், இந்த ஆம்பளை பிள்ளை நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு ஏதாச்சும் பிரயோஜனமாகும் சொல்லி மாத்திட்டா ராத்திரியோட ராத்திரியா. இப்போ என் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல, அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று அவள் கண்டறிந்தாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றால், செத்தது உன் பிள்ளை என்று சொன்னாள். இவளோ, இல்லை செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை. இவங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை, இவங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இப்ப எங்க போறாங்க, சாலமோன் இடத்துல போகிறார்கள். சாலமோன் இடத்துல போகிறார்கள். 32 வாசிங்க. அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றால், இவளோ இல்லை செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றால், இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள், அப்படி அல்ல செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறார் என்று சொல்லி, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள், ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து, உயிரோடு இருக்கிற பிள்ளை என்ன பண்றேன், இரண்டாக பிளந்து, உங்களுக்கு இந்த பிரச்சனையே வேணாமா, ஒன்று எந்தின்னு இந்த குழந்தைய என்ன பண்றேன், ரெண்டா பகுந்துடுறேன், வகுந்துடுறேன், அப்படியே ரெண்டா வகுந்துடுறேன், வகுந்து ஒரு பாதியை உனக்கு கொடுத்துட்றேன், ஒரு பாதியை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு சாலமோன். இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய், அந்த உண்மையாய் அந்த பிள்ளையை பெற்ற தாய், தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால், குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றால், மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றால். பாருங்க ஒருத்தி என்ன சொல்றா, ரெண்டு பேருக்கும் பிள்ளை வேணாம், எனக்கு போச்சுன்னா உனக்கும் போயிடணும், எனக்கு இருந்துச்சுன்னா உனக்கு இருந்தா பரவாயில்ல, அப்ப எனக்கும் இல்லை உனக்கும் என்னமா போட்டோம், ரெண்டு பேருக்கும் வேணாம் வெட்டி போட்டுருங்க அப்படின்றா. எவ்வளோ மோசமான ஒரு பொம்பளை பாருங்க. ஆனா அந்த தாய் என்ன சொல்றா, தாய் என்ன சொல்றா, உண்மையாய் பெற்ற தாய், வேணாம் வேணாம் வெட்டலாம் வேணாம், அது உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல அவகிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கண்டுபிடிச்சு, இவள் தான் இந்த பிள்ளைக்கு உண்மையான தாய் என்று சொல்லி அந்த பிள்ளையை வாங்கி அவளிடத்துல கொடுத்து நியாயத்தை தீர்த்தான். கரங்களை தாண்டு மகிமை செலுத்துங்க. இப்படி சாலமோனுக்கு விசேஷித்த ஞானம். இந்த ஞானத்தை கேட்க தான் தென்தேசத்து ராஜஸ்திரி 2 புஸ்தகம் 9 திருப்பிக் கொள்வோம். 2 புஸ்தகம் 9 திருப்பிக் கொள்வோம். அவள் வருகிறாள் தூரமான தேசத்திலிருந்து, சேபாவின் ராஜஸ்திரி. வாசிக்கலாம் முதலாம். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக, இப்ப தூரமான தேசத்திலிருந்து இந்த ராஜஸ்திரி வருகிறாள், யாரை பார்க்க, சாலமோனின் கீர்த்தியை பார்க்க, சாலமோனின் ஞானத்தை கேட்டறிந்து அவள் வருகிறாள். மிகுந்த பரிவாரத்தோடும், கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தால், அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். மிகுந்த பரிவாரங்களோடு பொன்னையும் ரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்து சாலமோனிடத்தில் வந்து தன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். மனதில் என்னென்னமோ அவளுக்கு கேள்விகள் இருந்துச்சு, நிறைய கேள்விகள். என்கிட்ட கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் நிறைய டவுட் இருக்குது, பாஸ்டர் எங்களுக்கு இந்த சந்தேகத்தெல்லாம் தீருங்க. நான் தீர்க்கிறத விட தேவன் உங்கள் பிரச்சனைகளெல்லாம் தீர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ சாலமோனை தேடி வராங்க, சாலமோன் ஞானி, கேட்குறாங்க வந்து எல்லாத்தையும், தன் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொற்றா சாலமோன்ட்ட. அப்பொழுது 2 வாசிங்க. அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளா இருக்கவில்லை. அப்ப இவ வந்ததே எதுக்காக வந்தா,
விடுகதைகளினாலே முதலாம் வசனத்தை அப்படியே வாசிக்கிறோம் விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்க அப்படின்னு என்ன அர்த்தம் இவ பல ராஜாக்களை பார்த்துருக்கிறா இவ ஒரு ராஜஸ்திரி எல்லாருக்கிட்டையும் பல காரியங்களை குறித்து இவ விமர்சித்திருக்கிறாள் பேசியிருக்கிறாள் தன்னுடைய காரியங்கள் இதுக்கெல்லாம் என்ன கேள்வி இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லுங்கன்னா யாராலையுமே சொல்ல முடியல யாராலுமே சொல்ல முடியல சாலமோன் கிட்ட வரா இவர் என்னமோ சொல்றாங்களே பெரிய ஞானின்றாங்களே இவருக்கு பெரிய ஞானலாம் எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாரா பார்க்கலான்னு வரா தன்னுடைய எல்லா மனதில் இருந்த கதைகள் அதாவது விடுகதைகள் விடுகதை என்பது விடுவிக்க கூடாத ஒரு கதை அவளுடைய வாழ்க்கை பாருங்க பணம் இருந்துச்சு பொருள் இருந்துச்சு ஆஸ்தி இருந்தது பெரிய உயர்வு ராஜ ஸ்திரீ அவ ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா விடுவிக்க கூடாத ஒரு விடுகதையாகவே இருந்தது இந்த அருமையான இந்த ராத்திரி வேளையிலே இந்த மாலை வேளையிலே இந்த செய்தியை பாட்டுக்கொண்டு அன்பான சகோதரனை சகோதரியே ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை ஒரு விடுகதை ஒரு சமயம் தேவதாசன் அகஸ்டின் ஜெபக்குமார் என்ன சுவிட்சர்லாந்து தேசத்தில் போய் அவர் ஒரு பெரிய செல்வந்தருக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போனார் சுவிசேஷம் சொல்ல போனால் அவர் சொன்னாரா எங்களுக்கு சுவிசேஷம் தேவையில்லையா உங்கள் ஊரில் தான் ஏழைங்களாக இருக்கிறாங்க உங்கள் நாட்டுக்கு இல்லைனா வேறு நாடுகள் இருக்குது ஏழையான நாடுகள் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் அங்கே போய் சொல்லு நாங்கள்லாம் செல்வத்தின் செருக்கால் நிறைந்திருக்கிறோம் எங்களுக்கு செல்வத்தின் மிகுதி இருக்குது ஆஸ்தி இருக்குது அந்தஸ்து இருக்குது பணம் இருக்குது எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது எங்களுக்கு தேவையில்லை அப்படி சொல்லும் போது அங்கே தேவதாசன் சொன்னாரா ஐயா உங்களுக்காக நீங்கள் சுவிசேஷத்தை கேட்கலனாலும் உங்கள் மகளுக்காக நீங்கள் சுவிசேஷத்தை கேளுங்கன்னு சொன்னாராம் கேட்ட அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே அவர் கண்களிலிருந்து கண்ணீர் தாரத்தாரையாக வடிய ஆரம்பித்ததான் கூட அவரை கூட்டி கொண்டு வந்து சொன்னாராம் பிரதர் யூ ஹவ் டச் த ரைட் பாயிண்ட் சரியான இடத்தை நீங்கள் தொட்டுட்டீங்கன்னு சொன்னாராம் அப்போ என்ன நடந்துச்சு ஒவ்வொரு சின்ன பிள்ளையாட்டம் அந்த மனிதன் பெரிய மாமனிதன் அழுக ஆரம்பித்தார் என்னன்னு கேட்டால் அவருக்கு இருந்த ஒரே ஒரு மகள் அவள் மேற்படிப்புக்காக அமெரிக்கா தேசத்துக்கு அனுப்பினாள் இளம் பருவத்திலேயே ஒருவனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணத்திலே அவள் சந்தோஷமாக இருக்க முடியாமல் அவள் பார்த்தீங்கன்னா அவள் அவனை டிவோர்ஸ் பண்ணுகிறாள் பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணா அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனோட வாழ முடியல அடுத்துக்கு அடுத்த ஒருத்தன பணக்காரன் வேணா ஒரு ஏழையை கல்யாணம் பண்ணா சொல்லு ஏழையை கல்யாணம் பண்ணுறான் அவன் கூடயும் அவளால் வாழ முடியல அதுக்கப்புறம் மூன்றாவது ஒருவனோடு கூட வாழ முயற்சி செய்து அவனுடைய வாழ்க்கையும் அவளுக்கு திருப்தி தரக்கூடாததாய் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி சிதைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறினது நிமித்தம் அந்த ஒரே குமாரத்தியுடைய அந்த தகப்பன் பணம் இருந்தது செல்வம் இருந்தது ஆஸ்தி இருந்தது ஆனால் தன் பிள்ளையின் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியவில்லை பிள்ளையின் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்க முடியலை அது விடுவிக்க கூடாத ஒரு கதையாக இருந்தது அருமையான சகோதரனே சகோதரியே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை விடுவிக்க கூடாத ஒரு கதை ஏனென்றால் வேதம் சொல்வது சங்கீதங்களின் புஸ்தகம் 90 சங்கீதம் சாம் 90 90 சங்கீதத்திலே 9 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம் எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை எல்லாம் கழித்து போட்டு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஐயா இந்த செய்தியை காட்டு கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே உங்களுக்கு ஒரு கதை இருக்குது எனக்கு ஒரு கதை இருக்குது இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது வி ஹாவ் அ ஸ்டோரி அதான் ஹிஸ்டோரி என்று சொல்லலாம் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டா ஹிஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குதுங்க நமக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்கு சில கதை நல்ல கதை சில கதை மோசமான கதை சில கதை சோக கதை சில கதை பார்த்தீங்கன்னா கொடூரமான கதை சில சொல்கிறோம் ஐயோ அவரை பற்றி பேசாதீங்க அவரை குறித்து கேட்டாலே நமக்கு பயமாக இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லாதீங்க அவருடைய கதையெல்லாம் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லாதீங்க அந்த மோசமான ஆளை பற்றி என் பிள்ளைகள் கேள்விப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க
சிலர் சொல்றாங்க ஏங்க நீங்க தெரிஞ்ச ஒருத்தர பத்தி சொன்னீங்களே அவருடைய கதையை சொல்லுங்க எங்க பிள்ளைங்களாம் அந்த மாதிரியான நல்ல சாட்சிகளை கேள்விப்படட்டும் அப்படி சொல்லி சிலருடைய பயோகிராபிஸை கேட்குறோம். இன்னைக்கு அநேக பயோகிராபிஸ் எழுதப்பட்டிருக்குது, சரித கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு கைகளில் நம்ம கிட்ட இருக்குது. அதை நம்ம வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு அது புரோஜனமாக இருக்குது. ஆனால் சிலருடைய கதைகள் நல்ல கதையா இல்லை. இந்த அருமையான இந்த மாலை வேளையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் முடிவிலே உங்களுக்கு ஒரு கதையை எழுதுனா எப்படிப்பட்ட கதையா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில கதைகள் வந்து புரோஜனமே இல்லாத கதை, சில கதை ரொம்ப மோசமான கதையா இருக்கு. நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒருவேளை 25 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், 50 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், 10 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், 15 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் 60 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் கதை எழுதுனா நல்லாவே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் தலையெழுத்தை, உங்கள் வாழ்க்கையின் கதையை, உங்கள் சரித்திரத்தை மாற்றி அமைக்கிற ஒருவர் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து. சாலமோன் இடத்துல வந்தால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க கூடாத கதைகளை எல்லாம் அவன் விடுவித்தான். அதான் அங்க பார்க்கிறோம், 2 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாலமோன் எல்லாம் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாயிருக்க அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. சாலமோன் சாதாரண மனிதன் ஐயா, தேவன் அருளின ஞானத்தை உடையவன். அவருக்கே அவளுடைய வாழ்க்கையில் ஒன்றும் மறைப்பொருளா இல்லாமல் எல்லாத்தையும் விடுதலை ஆக்கணும்னு அவள் அவளுடைய வாழ்க்கையில் இருந்த பெரிய பாரங்கள் குறைந்தது, மனதில் இருக்கிற அழுத்தம் குறைந்தது, விடுவிக்கப்பட்டவளாய் மாறிவிட்டாள். ஆனால் அவள் அந்த சாலமோனிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அங்கே நின்று கொண்டிருந்தார். அதனால தான் சொல்றாரு, தென் தேசத்து ராஜஸ்திரி முதல்ல சொன்னாரு, நினைவே பட்டணத்தார் எழுந்து உங்கள் மேல என்ன சொல்லுவாங்க, குற்றம் சுமத்துவாங்க. ஏன்னா யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அதே மாதிரி தென்தேசத்து ராஜஸ்திரி நியாய தீர்ப்பு நாள்ல உங்க மேல எல்லாரும் குற்றம் சுமத்துவா. ஏன்னா சாலமோனிலும் பெரியவர். ஏன்னா சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்ததே ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரே மனுஷ அவதாரம் எடுத்து இயேசு என்ற பெயர்ல வந்திருக்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட வராம ஜோசியக்காரர்கிட்ட ஓடுறான், வாஸ்து சாஸ்திரங்கிட்ட ஓடுறான், மந்திரவாதி கிட்ட ஓடுறான், மாயவித்தைக்காரங்கிட்ட ஓடுறான், யாராருட்டையோ ஓடுறான் மனிதன். ஆனால் அங்கே உங்களுக்கு விடுதலை இல்லை. விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் உங்களை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு. இயேசு என்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மத்தை சுவிசேஷம் 21:21 எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தை சுவிசேஷம் 21:21 வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்கள் நீக்கி விடுவித்து ரட்சிப்பார் என்றார். இயேசு என்ற என்ன அர்த்தம் தெரியுமா? விடுவித்து விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் நமக்கு விடுதலை கொடுத்தாலும் குமாரன் நமக்கு விடுதலை கொடுக்கலனா அது விடுதலையே இல்லைங்க. யோவான் சுவிசேஷம் 8:36 வாசிக்கும். ஜான் காஸ்பில் chapter 8:36. ஆகையால் நல்ல கவனிங்க ஐயா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கரங்களை தாண்ட மகிமை செலுத்துவோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொள் அன்பான சகோதரி சகோதரியே, குமாரனாகிய கிறிஸ்து இயேசு சாலமோனிலும் பெரியவர். ஞானத்தில் பிறப்பிடம் அவரே, அவரே ஞானம். 1 Corinthians 1:31 சொல்லுது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே ஞானம், He is the wisdom. அவரே ஞானமாயிருக்க அவர் அந்த ஞானத்தினாலே உன்னுடைய உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல அந்தரங்கங்களும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது. அவரால் விடுவிக்க கூடாத ஒன்றும் அவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையில அவரால் விடுவிக்க முடியாத ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் விடுவிக்க முடியும் அவரால். அதனால் விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் ஞானமுடையவராய் இருக்கிறபடி நாள் ஞானேந்திரியங்களுடைய அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் வியாதியோ வருத்தமோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளோ பாவத்தினுடைய பிடியோ சாபமோ
உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனை விதமான குழப்பமோ கடன் பிரச்சனைகளோ எதுவாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவர் உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை, உங்கள் சாபங்களிலிருந்து விடுதலை. இந்த உலகத்துல ஒருவேளை மனுஷன் மருத்துவத்தை கொடுத்து உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கலாம் யா, ஆனால் பாவம் என்கிற கொடிய நோயிலிருந்து எந்த மருத்துவமும் நமக்கு விடுதலை கொடுக்க முடியாது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வல்லமையே அதை நாடுவோருக்கு விடுதலையே, இயேசுவின் நாமத்தில் வல்லமையே அதை நாடுவோருக்கு விடுதலையே, துன்பக் கட்டுகள் காவல் சீரைகள் இன்று அகற்றுவார் நீயும் நம்பிவா, துன்பக் கட்டுகள் காவல் சீரைகள் இன்று அகற்றுவார் நீயும் நம்பிவா, மானிட உருவில் அவதரித்த மாசுட ஒளியே கிறிஸ்தேசுவே, மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, கூவியழைப்பது தேவ சத்தம் குருசில் வடிவது தூயரத்தம், கூவியழைப்பது தேவ சத்தம் குருசில் வடிவது தூயரத்தம், பாவ மன்னிப்பு ஆத்ம ரட்சிப்பு பாக்கியம் நல்கிட அவரே வழி, பாவ மன்னிப்பு ஆத்ம ரட்சிப்பு பாக்கியம் நல்கிட அவரே வழி, மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே. பிரேசலான் கரங்களை வைத்து ஆண்டு மகிமை செலுத்த இந்த அருமையான இந்த ராத்திரி வேளையில இயேசுவின் நாமத்திலே விடுதலை விடுவிக்கிறவர் He will deliver you. என்று சொன்னால் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்திருக்கிறார். He is resurrected. ஜீவனோடு இருக்கிறார். ஞானத்தின் அவரே ஞானம். அதனால் ஞானத்தை உடைய ஒரு மனிதன் எல்லாவற்றையும் விடுவிக்க கொடுமனால் அவரே நமக்கு ஞானமும் நீதியுமாய் இருக்க. தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்க அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசு வண்டையில் ஓடி வாருங்கள். அவர் சாலமோனிலும் பெரியவர். உங்கள் நடுவில் உங்கள் வீட்டில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்கள் அருகாமையிலே நிற்கிறார். யோனாவிலும் பெரியவர். உங்கள் நடுவிலே உங்கள் பாவங்களை மன்னிக்க நிற்கிறார். உங்கள் மேல் வரக்கூடிய ஆக்கணை தீர்ப்பில் விடுதலையாக்க நிற்கிறார். விசுவாசிங்கள், விசுவாசித்தால் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாவத்திலிருந்து விடுதலை தந்து நரக ஆக்கினிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தந்து நித்திய ஜீவன் இட்டர்னல் லைஃப், அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு தர இயேசு போதுமானவராயிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை தந்து அன்றைக்கு அந்த யோனாவிலும் பெரியவர் சாலமோனும் பெரியவர் அன்றைக்கு அவங்க நடுவில் நின்று நான் நிற்கிறேன் யா. இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை அல்ல தட்டினீங்கன்னா நாளைக்கு அந்த நினைவே பட்டணத்தார் அந்த தென்தேசத்து ராஜஸ்திரி இந்த செய்தியை கேட்டு அன்பான சகோதரி சகோதரியை உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவ விட்டுட்டீங்களே, அவரிடத்தில் விடுதலை பெறாமல் விட்டுட்டீங்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விடுவிக்க கூடாத உங்கள் கதை நல்ல கதையா மாற்ற உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கலையே. 28 வருஷம் என்னுடைய வாழ்க்கை ஒரு மோசமான கோர கதையா, 28வது வயதிலே தேவ குமாரனாகிய இயேசு சாலமோனிலும் பெரியவர் ஞானத்தினால் நிறைந்தவர் அவரை நான் சந்தித்தேன், என் வாழ்க்கை விடுவிக்க கூடாத ஒரு விடுகதையாக இருந்த என் வாழ்க்கை நல்ல கதையாய் மாறிற்று. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை சரிதை எழுத போணுமானால் என்னுடைய 28வது வயதிலிருந்து நான்
ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காலாக ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றி அநேகருக்கு புரோஜனமுள்ள வாழ்க்கையாக நல்ல கதையாக என் வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நல்ல கதையாக மாற்ற இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர் இடத்துல வாருங்கள். அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடப்போறார். எவ்வளோ பிரச்சனை, உங்கள் சரீரத்தில் வியாதிகள், உங்கள் சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் கொடிய வியாதி பாவம் என்கிற வியாதி. அந்த பாவத்திலிருந்து விடுதலை தந்து உங்கள் நோய்கள், உங்களுக்கு உண்டாக இருக்கிற பயங்கள் எல்லாவற்றையும் நீங்க செய்து ஆண்டவர் உங்கள் நடுவிலே யோனாவிலும் பெரியவராய் சலமோனிலும் பெரியவராய் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை நான் தருகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அத்தரிசனமான தேவ பிரசனம், ஓ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட போகிறது. விடுவிக்க கூடாத அநேகருடைய வாழ்க்கையின் விடுகதைகள் எல்லாம் இப்பொழுதே விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். The name of Jesus, in the name of Jesus Christ, be healed in the name of Jesus. தீராத பிரச்சனைகள், கட்டுகள், எல்லா வியாதிகள், பிசாசினுடைய கட்டுகள், in the name of Jesus, பிசாசின் கிரியைகள் எல்லாம் நிர்மலமாக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இயேசு வண்டில் வருவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில விடுதலை மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளி நெடுளியாய் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிப்பதற்கு நரக ஆக்கினிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் உங்களுக்கு தந்தரல இயேசு போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு காக்கப்படுவீர்கள். 40 நாளுக்குள்ள கவிழ்க்கப்படும் என்று சொன்ன அந்த நினைவை பட்டணம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்தபோதும் காக்கப்பட்டது. இன்றைக்கு மனம் திரும்புங்கள், உங்களை ஆண்டவர் இந்த கொடிய காலத்திலே காக்க வல்லவராக இருக்கிறார். கத்ததாமே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி இயேசு பெரியவர், ஆண்டவரே யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறபடியால் சோத்திரம். எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆட்கொள்ளும், உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு வெட்கப்பட்டு போகாதபடி அதிசயத்தை அற்புதத்தையும் இவர்கள் வாழ்க்கையில காண இன்றைக்கே அவர்கள் விடுதலை ஆக்குவீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்திலும் பாதுகாவலும் சமாதான சுகமும் ஆசீர்வாதமும் நம் அனைவருடனும் சகல பரிசுத்தோடு காப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. தன்மையான நல்ல நாளிலும் நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் எந்த சபைக்கும் போகாதவளாக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை சரியான இடத்துல, ஒருவேளை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களை ஒரு சரியான சபையிலேயோ தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சரியான வழியை நாங்கள் காண்பிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரே நோக்கம், எப்படியும் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்படைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் செய்கிறோமே, வேறு உள்நோக்கங்கள் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்கிறனால் நான் எந்த சபைக்கும் போனதில்லை, இது வரைக்கும் நான் சுவிசேஷம் கேட்டதில்லையா, எனக்கு தொடர்ந்து அந்த சுவிசேஷத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆலோசனை தந்து சரியான இடத்துல உங்களை நாங்கள் கைட் பண்ண நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வருகிற வாரம் வெள்ளிக்கிழமையில் நான் மறுபடியுமாக இந்த சுவிசேஷ மாலையில் உங்களை நான் மீண்டும் சந்திப்பேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த 5 ஆண்டு காலங்களாக தினமும் அதிகாலையில் ஒரு 5 நிமிடத்திலிருந்து 8 நிமிடத்திற்குள்ளாக ஒரு ஷார்ட் ஆடியோ பைபிள் டிவோஷன் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வருகிறோம். இதை உலகில் உள்ள மக்கள் அனைவரும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆடியோ டிவோஷன் ஒருவேளை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது அந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிறதான தொலைபேசி எண்ணை, என்னுடைய பெயர் ஃப்ரெட்ரிக் குணசீலன், பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் குணசீலன் என்று நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பெயரையும் ஐ வாண்ட் யுவர் மெசேஜ் என்கிற செய்தியையும் எங்களுக்கு அனுப்பி வைப்பீர்களானால் நாங்கள் தொடர்ந்து தினமும் அதிகாலையில் உங்களுக்கு தவறாமல் அனுப்பி வைப்பதற்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம்.
இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Thank you.